ஹலோ வணக்கம். எம்ஏ காயின்ஸ் ரீடியம் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து க்வெஷ்சன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து ரீடியம் பண்ணுறது, ரீடியம் பண்ணுற ப்ரொசீஜர் தெரியல அப்படி, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் கெட் ஆப்ஸ்குள்ளே நீங்கள் போயிடணும். போயிட்டு இதில் வந்து ஏர்ன் மணிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் செக்இன் பண்ணணும். ஸோ செக்இன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எம்ஐ காயின்ஸ் சேரும். ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த காயின்ஸ் எப்படி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் எப்படி இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போது இதில் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போது அப்பப்போ அப்டேட் வரும். ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட்டில் வந்து உங்களுக்கு மேலே வந்து எத்தனை ருபீஸ் அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் ரெடீம் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அட்வான்ஸாக வந்து கேஷ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஷ் வந்து ரீடீம் பண்ண முடியும். ஒன்லி எம்ஏ பேயில் தான் இது போய் ஸ்டோர் ஆக போகுது. இந்த கேஷை நீங்கள் வந்து எம்ஏ பேயில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மூலமாக கூட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது நம்ம ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த கேஷ் வந்து நீங்கள் டெய்லி 10 AM மட்டும்தான் வந்து இதை ரீடீம் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் நிறைய ப்ரைஸ் லிஸ்ட் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட இப்போ நிறையா ப்ரைஸ் லிஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐ கேஷுவல் டே பேக், பேர்ட் ட்ரிம்மர், ட்ரூ வயர்லெஸ் ஏர்பேட்ஸ், பேசிக் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மோஷன் ஆக்டிவேட்டர், நைட் லைட்டு, தென் எம்ஏ யூஎஸ்பி கேபிள், இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, பவர் பேங்க்லாம். ஸோ இது மாதிரி ஸ்மார்ட் டேஷ் கேம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ரீடீம் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி டேக் பண்ண வீடியோ. ஸோ இது ரெடீம் பண்ணும்போது நான் எடுத்த வீடியோ இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக கெட் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு நான் அப்போது ஏர்ன் பண்ண மணி வந்து 24,000 காயின்ஸ் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியுது 24,085 காயின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அப்போதைக்கு நீங்கள் வந்து பவர் பேங்க் ரெடீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 24 காயின்ஸ் தேவைப்படும். ஸோ இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு எம்ஐ செல்ஃபி ஸ்டிக். ஸோ அப்போ உள்ள காயின்ஸ் ரேட் வந்து வேறு. ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எம்ஐ காயின்ஸ் ரெடீம்க்கு. நிறைய ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மினி யூஎஸ்பி லைட் ப்ரோலாம் இருந்தது, செல்ஃபி லைட் இருந்தது 15,000 காயின்ஸ்க்குன்னு, லெதர் காயின் வேலட், அப்புறம் ருபீஸ் 10 எம்ஐ கூப்பன், ஏர்ஃபோன் பேசிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் லிஸ்ட் அப்போ இருந்தது. ஸோ எம்ஐ பவர் பேங்க் பாருங்கள், 24,000 காயின்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை தான் ரிடீம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எம்ஐ பவர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னா அதோட ரேட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு வருது. கீழே பாருங்கள் 800 ருபீஸு, பட் ஒன்லி 24,000 காயின்ஸ் மூலமாக நீங்கள் ரெடீம் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. பக்கத்துலேயே ரெடீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரெடீம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த கூப்பன்ஸ் வந்து 50 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை ரெடீம் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் 24,000 காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வருது. ஸோ நீங்கள் இப்போ கூப்பனை கெட் பண்ணிட்டீங்க. கெட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுவாகவே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது பாருங்கள், எம்ஐ ஸ்டோருக்கு போகும். ஸோ இங்கே நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். லாகின் பண்ணலை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு போகாது. ஸோ உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த கூப்பன் உங்கள் எம்ஐ ஸ்டோரில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எம்ஐ ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கூப்பன்ஸுங்கிற இதில் வந்து உங்களுக்கு இந்த கூப்பன் கோட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஆஷ் எம்ஐ ஸ்டோருக்கு போயிட்டு
அதில் உங்களுக்கு 10,000 எம்ஏஹெச் பவர் பேங்கை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் அதை செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுவாகவே கூப்பன் நாங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளைடு ஆகிடும், தானாகவே அப்ளைட் ஆகிடும். ஸோ அப்படி இன் கேஸ் அப்ளை ஆகலை அப்படின்னா அவைலபிள் கூப்பன்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கூப்பன்ஸ் இருக்கோ அதை அங்கே காட்டும், நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ 10,000 எம்ஐ பவர் பேங்க் அப்படின்றது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, 800 ரூபீஸ் எம்ஐ பவர் பேங்க்னா 800 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுது. ஸோ 900 ரூபீஸ்க்கு ஒரு பில் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பை பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ரிடைம் பண்ணுறது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.